என்ன துரோகத்தை செய்தேன், என்னை தவறு முயற்சார் தீர்மானம் முடிந்தது. அன்று சென்ற நாட்டு நகரவளோ, அன்று சென்றவன் இன்றுதான் திரும்பி வருகிறேன். அப்படி இருக்கும்போது நிறைவாக இருவராக இருக்கிறாயே, இந்த கருவுக்கு காவலியா. கோபம் என்பது நெருப்பிலும் கொடுது என்று உரைப்பார்கள். சந்தேகம் என்பது தீராத தொத்துமையாது என்று உரைப்பார்கள். தொட்டு தாடி கட்டிய மனைவி மீதே உனக்கு சந்தேகம் வந்து விட்டது. நான் உண்மையை உரைத்து விடுகிறேன், உரைத்து விடுகிறேன். என்னங்க, நீங்கள் எடை விட்டு பிரிந்திருந்த நேரத்தில் ஒரு சுவாமியார் வந்தார். பசி அவருடைய பசியை நான் போக்கினேன். மகளே, செந்தாமரை போல் இருக்கக்கூடிய முகமானது வாடி வருகை தலைவர் கோலத்தோடு கண்டனோடு இருக்கிறாய். காரணம் நான் என்ன என்று கேட்டார். இறைவா, என்னை தொட்டு தாலி கட்டிய கணவரும் இலை மறந்து வேறொரு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று நான் உரைத்தேன். கலங்க வேண்டாம் மகளே, கண்ணீர் சிந்த வேண்டாம் மகளே. பிரிந்த உன் கணவர் முன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றார். என்னிடத்தில் தெய்வீக கனி ஒன்று இருக்கிறது. அந்த கனியை நீ புசித்தால் உணவிட்டு பிரிந்து தந்த உன் கணவர் வந்து விடுவார் என்று சுவாமி உரைத்து கனியை கொடுத்து வந்தார். அந்த கனியை வாங்கி நான் புசித்த மாதிரி வேணது. இந்த பாதி நான் நிறைவாக கற்பனை ஆகிவிட்டேன். ஆறு மாடு மேய்கிற கூட இருபது சார் நகவலாம் ஏறி போச்சு. தயவுசெய்து கல்யாணம் பண்ணாதீங்க. மண்டபம் அமைத்தனும், பொண்ணு வீடு மாப்பிள்ளை போட மாப்பிள்ள பொண்ணு வீடு போனோம். வெட்டி செலவு ஏன் செய்ய போறீங்க? செய்யாதீங்க. நேரா பொம்பளையா பண்ணுவோம், கோயில் குளத்துக்கா போவோம், அங்க சாமியார் இருப்போம், அவங்க ஐயா பயம் வாங்கி சாப்பிடுவோம், வயிற்றுல தண்ணி அழிப்பு. ஆம்பளைங்களும் நிம்மதியா கிடப்பாங்க, கோயில் சாப்பிடுன்னு கதையா. சாமியார் வந்தாங்கன்னா கனி கொடுத்தாங்கன்னா ஷார்ட்டாலாம் வயிற்றுல புள்ள வந்துச்சான். ஏய், ஒரு ஆணு பெண்ணு முடிவு சேர்ந்தால்தான் பெண்ணின் வயிற்றுல கருவிலே கருது. அப்படி போய் சாமியார் வந்தாங்க. சாமியாரா ஸ்ரீவாசன காட்சியா? ஸ்ரீவாசன் அதனாலதான் சும்மா தொட்டு பார்த்து வேற ஒரு இல்லை. கஜா, உங்களுக்கு இந்த நிலைமை எப்படி போகுது?
ஒரு சாமி இருந்தார், கடையை கொடுத்தார், கடையை புசித்த மரணம் நிறைவாக கர்ப்பிணி
நாளை காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல இது குடுத்து நாளை காலையில இது போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்து ரெண்டு பேரும் மாட்டி விட்டுறேன். கொண்டு போய் கொடுக்கறே கொடு, நல்லா எடுத்துக்கப்பா. என்னால் யாக்கிட்ட எல்லாத்துக்கும் கொண்டு கொண்டு
அப்புதமே பிரிந்த
பட்டா கிடுதல் எல்லாம் சுகமாய் மறைகள் மீதை போட்டு மணி மகமாய் கண்ணில் தொட்டியம் தொட்டியம் குளம் தெரிகுதடி மகமாய் யமயால் நாயகியா நன் மகமாயி கண்ணியமை போல காத்திடுவான் மகமாயி இவமான் மகளே உமையவள் இவனே சமயத்தில் காப்பவனே எங்கள் சமயபுரத்தான் இவளே ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினை தீரும் பாவமெல்லாம் பறந்தோடும் ஆத்தாயி காத்தாயி கருணை தெய்வமாக ஆடி நாற்றாமலை மீதில் வாழும் நாற்றாமலை மீதில் வாழும் நாயகியா தேவி